B.sc விஷுவல் கம்யூனிகேஷன் பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 90% பேரு இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டைமாவது அவங்க மைண்டில் வந்துட்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நாம் பார்க்குற மூவிஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபோட்டோகிராஃபி வரைக்கும் ஃபிலிம் ரைட்டிங், லிரிக் ரைட்டிங் அண்ட் தென் எல்லா விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணி அட் த சேம் டைம் கிராஃபிக் டிசைனிங் வரைக்கும் நிறைய இந்த மூவிஸில் விஷுவலாக கம்யூனிகேஷனுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தான் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக படம் பண்ணுறதுக்கு படிக்கிற ஒரு கோர்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த விஸ்காம் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். இந்தியா லெவலில் டாப்பாக இருக்க 5 விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜஸ், மாஸ் மீடியா அண்ட் ஜேர்னலிசம்க்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு கோர்ஸ்னால் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் நம்ம சொல்கிறோம். அட் த சேம் டைம் தமிழ்நாடுக்குள்ளே படிக்கிறதுக்கான ஒரு சில டாப் காலேஜஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதுக்கான சேலரி பேக்கேஜஸ் அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் ஒரு சில பேர் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறதுக்கான ரீசனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இதுக்கான சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது நாட் டிட்டர்மைன்ட். பிகாஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் பேசிக் லெவலில் உங்களுக்கு கிரியேட்டிவான நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய லெவலில் இதெல்லாம் ஷைன் ஆக முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு மாதம் 20,000-30,000 அந்த மாதிரி ஒரு சில பேக்கேஜ் தான் கிடைக்கும். இஃப் ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் ஃபிலிம் டைரக்ஷன் இல்லைனா ஆக்டிங்கு இல்லைனா ஃபோட்டோகிராஃபி இல்லைனா மியூசிக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றில் கையெடுத்து அதை நீங்கள் திறமையாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வருஷம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மூவிக்கும் நீங்கள் 1 crore-2 crore வாங்கலாம். ஸோ வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை மூவி பண்ணுறீங்கிறது உங்களோட தனிப்பட்ட திறமையை பொறுத்து இருக்கும். ஸோ பல கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பேஸ்னா இந்த கோர்ஸை நம்ம கண்டிப்பாக சொல்லலாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்பவும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னா விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போது யூடியூப்பில் அவங்களோட திறமையை வெளிக்காட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்பில் சேனல் வச்சு அவங்களோட திறமையை வெளிக்கொண்டுட்டு வராங்க. ஸோ அப்படியும் கூட ஒரு சில நிறைய பேர் வந்து டாப் சேனல்ஸாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் பயப்படுறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இதில் ஷைன் ஆக முடியாமல் போச்சுன்னா கரியர் என்ன ஆகிறது அப்படிங்கிறது மட்டும்தான். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இந்த ஃபிலிம் டைரக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டாலும் இல்லாட்டி ஆக்டிங் அப்படிங்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல்ட் அண்ட் நல்ல மூவி கிடைக்கிற வரைக்கும் யூ நீட் டு ஸ்ட்ரகிள் எ லாட். நிறைய பேர் ரொம்ப நாள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணி முடியாமல் எகெயின் தே வென் பேக் டு தே ஹோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் பேரண்ட்ஸ் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ ப்ராப்பரான கரியர் இதுக்கு கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற பயம்தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கோர்ஸுமே கிடையாது. இனிமேல் சொல்ல போனோம்னா விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, டாப்பாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் விஷயங்களை நம்ம கவர் பண்ணலாங்க. ஸோ வந்து ஃபிலிம் எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு மூவியில் இருக்க ஃபிலிம் எலமெண்ட்ஸ்லேருந்து விஷுவல் லிட்ரஸி, நிறைய பேர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி மூவிஸ் எடுக்கிறாங்க, அட் த சேம் டைம் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் விஷுவல் கம்யூனிகேஷனுக்குள்ளே வரும். டெஃப் அண்ட் டம்மில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து விஷுவலாக தான் கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயமாக அமையிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அண்ட் க்ரியேட்டிவ் திங்ஸ் தான். அடுத்ததாக அட்வர்டைசிங் அப்படிங்கிற வரும்போது, ஸோ அட்வர்டைசிங் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அட்வர்டைசிங்கில் போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் மாஸ் மீடியாவில் கூட இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய லெவலில் ஒரு ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். காப்பி ரைட்டிங், டிவி ப்ரொடக்ஷன், மீடியா ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தாலும் யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் உங்களோட சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயரில் படிக்கிற விஷயம். ஸோ பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சுட்டு நீங்கள் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் மீடியா கூட மாஸ்டர்ஸில் பண்ணலாம். ஸோ ஜேர்னலிசத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே ஜேர்னலிசமில் டாப்பாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் விஸ்காம் தான். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம். தென் அதுக்கப்புறம் இனிமே இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நம்ம பார்க்குறது நம்ம பார்த்தோம்னா ஜாப்ஸ், ஃபிலிம் டைரக்ஷன், எடிட்டிங், ஜேர்னலிசம், வீடியோ ப்ரொடக்ஷன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி நமக்கு தெரியும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல பார்த்தோம்னா லிரிக் ரைட்டிங். லிரிக் ரைட்டிங் அப்படிங்கிற சின்ன விஷயம் இல்லை, காப்பி ரைட்டிங் ஆகட்டும், ஸ்டோரி ரைட்டிங் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் புக் ரைட் பண்ணுறீங்கனாலும் கூட இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்குறோம். ஓகே, இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். இது சேரலாமா வேணாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எனக்கு ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஃபிலிம்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, இல்லாட்டி எனக்கு ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்குதுன்னா உங்கள் கரியரை வேறு ஒரு ஃபீல்டில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா எடுத்து படிங்க. ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனால்
நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும், நிறைய ஸ்டார்ஸை நீங்கள் மீட் பண்ண முடியும். விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் தென் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரவங்க டெக்னிக்கல் டாக்ஸ் ஆகட்டும், சிம்போசியம் ஆகட்டும், ஒர்க் ஷாப் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க கான்டாக்ட்ஸ்லாம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் யூடியூப் வந்ததுக்கப்புறம் யாருமே வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை வைக்கிறது கிடையாது. ஓகே, நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்மளோட விஷயங்களை நம்ம அதில் எக்ஸ்போஸ் பண்ணலாம், நம்ம டேலண்ட்டை பொறுத்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். சொல்ல போனோம்னா இப்போ ரீசன்ட் டைமில் KGF 2 அப்படிங்கிற மூவி வந்து அந்த மூவியோட எடிட்டர் ஒரு சின்ன 19 வயசு பையன் சொல்கிறாங்க, பட் அவர் எடிட்டிங் வீடியோ போடும்போது அவருக்கு 17 or 18 வயசோ தான். ஸோ வந்து யூடியூப்பில் அந்த வீடியோவை போட்டு அந்த வீடியோனால இன்ஸ்பயர் ஆகி பிரசாந்த் நீல் அப்படிங்கிற டேரக்டர் அவரை கூப்பிட்டு எடிட்டிங் பண்ண சொல்லி ஓகே நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறனால KGF 2 மூவியை எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் யாருமே யாரோட உதவியும் நாடி இருக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஒரு மொபைல் ஃபோன் வச்சு கூட உங்களோட கிரியேட்டிவான விஷயங்களை நீங்கள் இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த பிஎஸ்சி விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம சொல்லலாம். ஓகே கைஸ், இதுக்கான காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியா லெவலில் இருக்க top 5 காலேஜஸ் என்னென்னா சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ நீங்கள் படிக்கிறதான் படிக்கிறீங்க, ப்ராட் வெரைட்டியில் நீங்கள் வந்து ஆல் இந்தியா லெவலில் இருக்க டாப் காலேஜஸ் எய்ம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் காலேஜ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் டெல்லியில் இருக்கிற ஒரு காலேஜ். ஸோ இதுதான் விஸ்காமுக்கு இந்தியாவில் number 1 காலேஜஸ் லிஸ்ட்டில் வருதுன்னு சொல்லலாம். அடுத்த செகண்டாக நம்ம சொல்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் நியூ மீடியா அப்படிங்கிற ஒரு காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பெங்களூரில் இருக்குது. அண்ட் தென் தேர்டாக இருக்க காலேஜ் ஜேவியர் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகேஷன், மும்பையில் இருக்கிற ஒரு நல்ல காலேஜ். விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆக்டர்ஸும் நிறையா டேரக்டர்ஸும் ஃபோட்டோகிராஃபர்ஸும் அட் த சேம் டைம் சினிமோட்டோகிராஃபர்ஸும் இதுலேருந்து வந்தாங்க, இந்த காலேஜில் படித்தாங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் சென்னை. ஸோ சென்னையில் இருக்க மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜும் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் அமையும். அடுத்தது லொயாலா காலேஜ் சென்னை. ஸோ லொயாலா காலேஜ் உங்களுக்கே தெரியும், இந்த சூர்யா சார் ஆகட்டும் அண்ட் தென் கார்த்தி சார் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் அங்கேருந்து படித்து வந்தவங்க தான். ஸோ லொயாலா காலேஜ் இஸ் ஆல்சோ எ குட் ஆப்ஷன். ஈவன் அனிருத் ரவிச்சந்திரன் நமக்கு தெரியும், மியூசிக் டைரக்டர். ஸோ அவரும் கூட அந்த காலேஜோட அலுமினிங்கிறது இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் சிம்பயாசிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஒரு காலேஜும் நல்ல காலேஜ் தான். ஓகே கைஸ், ஒரு 5 to 6 காலேஜ் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எக்ஸாக்டாக ஒரு 10 காலேஜ் சொல்லுங்கள், நாங்கள் அதை எய்ம் பண்ணி போகிறோம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸும் நான் கண்டிப்பாக போகிறேன். ஃபார் தட் யூ நீட் டு கிவ் இன் கமெண்ட் பாக்ஸ். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் கால் திஸ் நம்பர், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, டேக் கேர், பாய்.